வணக்கம். இது சிக்ஷியா தமிழ் தங்கம். பக்ஷிஷ் மாங்க்னே கி சஜா, தானம் கேட்டால் தண்டனை. பிராத்மிக் கஹானி 6 பார்ட் 4. நியூ சிலபஸ். பக்ஷிஷ் மாங்க்னே கி சஜா. ஏக் காவ் மே ஏக் ஆத்மி ரகதாதா. ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். ஓ படா வித்வான்தா, அவன் பெரிய அறிஞனாக இருந்தான். லேக்கின் தா பகுத் கரீப், ஆனால் அவன் மிகவும் ஏழையாக இருந்தான். லோக் ககதேகை, மக்கள் சொல்கிறார்கள் லோக் ககதேகை கி வித்யா அவுர் தன், கல்வியும் செல்வமும் தோனோ ஏக் சாத், இரண்டும் ஒரே நேரத்தில் கிசி கே பாஸ் நகி ஹோத்தே, யாரிடமும் இருந்ததில்லை. கல்வியும் செல்வமும் ஒரே நேரத்தில் யாரிடமும் இருந்ததில்லை. உஸ் ஆத்மி கே விஷயமே ஏ கஹாவத் பில்குல் சச்தி. இந்த மனிதனை பொறுத்தவரையிலும் இந்த விஷயம் முற்றிலும் உண்மையாக போயிற்று. அந்த மனிதன் வித்வானாக இருந்தான், சிறந்த அறிஞன், ஏழை, செல்வமும் அறிவும் ஒரே நேரத்தில் யாரிடமும் இருப்பதில்லை. அது அவனுக்கு பொருத்தமாயிற்று. ஏக் தின் உஸ் ஆத்மி நே சோச்சா, ஒரு நாள் அந்த மனிதன் யோசிக்கிறான், சலோ ராஜா கே பாஸ் ஜாயே, ராஜா கிட்ட போவோம், உன்கோ கவிதா சுனாக்கர் குச் மாங்க் லாவே, அவரிடம் சில கவிதைகளை சில தகவல்களை சொல்வோம். ராஜா லோக் உதார் ஹோத்தே, ராஜா தாராள மனப்பான்மை கொண்டவர், ஜரூர் குச் ந குச் தே தேங்கேஹி, நிச்சயமாக ஏதாவது கொஞ்சம் நமக்கு கண்டிப்பாக தருவார். ஏ சோச்கர் உஸ்னே அப்னி புராணி சால் அவுர் பகடி பக்னி அவுர் சல் படா. இதை யோசிச்சுட்டு அவன் என்ன செய்கிறான், தங்கிட்டு இருந்த பழைய சால்வையையும் பகடினா தலைப்பாகையும் எடுத்து அணிஞ்சிக்கிட்டு புறப்படலானான். ஓ ஆத்மி ராஜா கே அகாங் பகுஞ்சா, அந்த மனிதன் ராஜா அரண்மனைக்கு போகிறான். வஹாங் ஏக் சிப்பாயி பஹரா தேரஹாத்தா, அங்கே ஒரு சிப்பாயி, அந்த வாசலில் இருக்கக்கூடிய ஒரு காவலன் சிப்பாயி, அவரை தடுக்கிறான். சிப்பாயினே பட்டேஹால் ஆத்மிகோ தேக்கர் உசேரோக்கா, அவன் அந்த வாசல்லையே அவரை தடுத்து நிறுத்தி, கபர்தார் கோணை ஜாக்கிரதை, யார் பண்ணி நீ போட்டும் அவசரப்பட்டு நீ போட்டும் வேகமாக உள்ளே புரியே என்ற துணியில் கேட்குறான். ஆத்மீனேக்கா, இப்போ இவர் சொல்கிறாரு, பாய் ஏ கரீப் ஹோம், நான் ஒரு ஏழை, மகாராஜ்கே தர்ஷன் கர்த்தா சாக்தாகும், நான் மகாராஜை பார்க்க விரும்புகிறேன். சிப்பாயி யாவோ மகாராஜுக்கோ புருஷத் நெய்கை, இப்போ ராஜாவுக்கு ஓய்வில்லை, அதாவது உன்னை பார்ப்பதற்கெல்லாம் அங்கே நேரம் இல்லை என்று தடுத்து வருகிறார். ஆத்மி சமச் கயா, இந்த மனிதனுக்கு தெரியும் சமச் கயா கி ஏ குச் சாக்தாகை, ஏதாவது வேண்டும்னு அவனுக்கு தெரியும். அக்சர் ராஜ் தர்பார் கே நவுக்கர் பக்ஷிஷ் கே ஆத்தி ஹோத்தேகே, இந்த அரண்மனை தர்பாரில் இருப்பவர்கள் எல்லோருமே இப்படி எதையாவது இனாமாக வாங்கி கொள்வது வழக்கமாக இருந்தது. அகர் உன்கோ பக்ஷிஷ் ந தேங்தோ கோயி காம் ந சலே, இப்படி தானம் தராவிட்டால் எந்த வேலையும் அங்கே நடப்பதாக இல்லை. ஆத்மீனேக்கா, இப்போ அந்த சொல்கிறான், பாயி ஜானேதோ என்ன போக அனுமதி, ராஜா சாஹிப் சே
ஜோ மிலேகா ராஜாவினை சந்திச்சனா உஸ்மே உஸ்மே சே தும்கோ பி குச் ஹிஸ்ஸா தூங்கா அவரை நான் சந்திச்சேன்னா உனக்கும் ஒரு பகுதியை நான் தரேன். ஹிஸ்ஸானா ஒரு பங்கு, உனக்கும் நான் ஒரு பங்கை தரேன். இப்போ சிப்பாயி அகமகிழ்கிறான், சிப்பாயி நிற்ககா அப்படின்னா நீ போகலாம். அச்சா அச்சா தோ ஜா சக்தே ஹோ அப்படின்னா நீ போய் ராஜாவை நீ தாராளமாக தர்பாரில் பார்க்கலாம் அப்படின்னு அனுமதி தரான். ஆத்மி ராஜாக்கே தர்பார்மே பகுஞ்சா, மனிதன் ராஜாவுடைய தர்பாருக்கு போகிறான். வஹாங் உஸ்னே அச்சே அச்சே பத் சுனாயே, நல்ல நல்ல கருத்துக்களை, நல்ல நல்ல பதங்களை, பதம்னா நல்ல நல்ல தகவல்களை சொல்கிறான். ராஜானி குஷ் ஹோக்கர், ராஜா வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அப்படியே கஜான்சி, கஜான்சினா பொருளாளர், அந்த காசாளர்கிட்ட பொருளாளர்கிட்ட கே நாம் ஏக் கத் லிக் தியா கி இன்கோ பாஞ்ச் ருப்பியே தேதோ, இந்த காசாளருக்கு உடனே ஒரு லெட்டர் எழுதி இவருக்கு ஒரு 5 ரூபாய் கொடுக்க சொல்லி ஒரு தகவல் அனுப்புகிறார். ஆத்மி ருப்பியே லேக்கர் கர் சலாகையா, இந்த மனிதன் என்ன செஞ்சா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறான். சிப்பாய்க்கு ருப்பியே தேனா பில்குல் ஃபூல்கையா, இந்த சிப்பாய்க்கு ஒரு பங்கு தரேன்னு சொல்லியிருந்தான் இல்லையா, அதை மறந்துட்டான், முற்றிலும் அதை மறந்துட்டு பணம் வாங்கின உடனே அந்த 5 ரூபாயை, அந்த காலத்தில் அந்த 5 ரூபாய் வாங்கிட்டு கிளம்பிட்டான், மறந்துட்டான். தூசரே தின் ஆத்மி ஃபிர் ஆயா, அடுத்த நாளும் அந்த மனிதன் மறுபடியும் அரண்மனைக்கு வர்றான். உஸ் தின் பி உஸ்னே சிப்பாயி சே குச் தேனே கா வாதா கியா, இப்போவும் அவனை அந்த சிப்பாய்கிட்ட ஒரு வாக்குறுதிகளை தரான். இந்த வாதான்னா இந்த இடத்துல வாக்குறுதி, வாக்குறுதிகளை தரான். உனக்கு நான் ஏதாவது வாங்கித்தரேன், உனக்கு ஏதாவது தரேன்னு. பர் தியா குச் நகி, ஆனால் அவன் எதுவுமே தரல. இஸ் தர கையீத்தின் உசர்கையே, இப்படியாக பல நாட்கள் போயிடுது. சிப்பாயி சோச்னே லகா, இப்போ அந்த சிப்பாய் யோசிக்கிறான். ஏ ஆத்மி படா ஜூட்டா மாலும் ஹோத்தாகை, இந்த மனிதன் மிக ஒரு பொய்யனாக தோற்றமளிக்கிறான். அச்சா அப் இஸ்கி சஜா உசே தேனி ஜாயே, நல்லது இப்போது இவனுக்கு நாம் கண்டிப்பாக ஏதாவது தண்டனையை கொடுத்தே ஆகணும்னு முடிவெடுக்கிறான். சிப்பாயி ராஜா கே பாஸ் பகுஞ்சா அவர் சலாம் கர்கே ககா, சிப்பாய் என்ன பண்ணுறான், நேராக ராஜா கிட்டே போய் வணக்கத்தை போடுறான். வணக்கம் சொல்லிவிட்டு ஹுசூர், ஹுசூர்ன்றா அரசே அந்த மீனிங்கில் ஹுசூர். ஓ ஆத்மி ஜோ ரோஜ் யஹாங் ஆத்தாகை, இங்கே தினமும் ஒரு மனிதன் வந்துட்டுருக்கான் இல்லையா, பகுத் புரா ஆத்மி மாலும் ஹோத்தாகை, அவன் வந்து மிக மோசமான ஒரு மனிதன், கெட்ட மனிதனாக தோன்றுகிறான். ரோஜ் லோகோங் சே ஆப்கி சிக்காயத் கர்த்தாகை, தினமும் மனிதர்கள் நிறைய பேர் வந்து அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, புகார் அளிக்கிறாங்க. மைனே கல் அப்படியே காணோங்ஸே சிக்காயத் கர்ணே ஹுயே சுனா, நேற்று கூட என்னுடைய காதுபட அந்த அவனை பற்றிய நான் அந்த புகார் வந்து மக்கள் சொன்னாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணேன். ராஜானே சிப்பாய்க்கு பாத் சச் மான்லி, இவன் சொல்ல சொல்ல ராஜாவுக்கு வந்து ஓ இருந்தாலும் இருக்கும்போல் இருக்குன்னு இவனுடைய அந்த தகவல்களை, அந்த மனிதனை பற்றிய அந்த தகவல்களை முதல்ல அவர் ஏற்றுக்கிறாரு. மைனேக்கல் அப்படி காணோம் சே சிக்காயத் கர்த்தே ஹுயே சுனா, நேற்று கூட நான் என்னுடைய காதுகளால் இந்த புகார்களை மக்கள் சொல்வதை நான் வந்து கேட்டேன் அப்படின்னு இவன் சொன்னதை கேட்டார் ராஜா. ராஜானே சிப்பாயி கி பாத் சச் மான்லி, ராஜா சிப்பாயுடைய அந்த வார்த்தைகளை உண்மைன்னு மெல்ல அப்படியே நம்புகிறாரு. மறுபடியும் அந்த லைன் மட்டும் படிப்போம். ராஜா நீ சிப்பாய் கி பாத் சச் மான்லி, ராஜா அவனுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிறாரு.
அக்லே தின் ஃபிர் ஆத்மி தர்பார்மே ஆயா. அடுத்த நாள் மறுபடியும் அந்த மனிதன் தர்பாருக்குள்ளே வந்தான். அரண்மனைக்கு உஸ்கே பத் சுன்கே சுன்னே கே பாத் ராஜானேயே கத் தியா. அன்னைக்கும் ஒரு நல்ல கருத்துக்களை, நல்ல பதத்தை, நல்ல வார்த்தைகளை சொன்னான். சொன்னதுக்கு பிறகு ராஜா என்ன செஞ்சார், மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதுகிறார். அப் உஸ் ஆத்மீனே சோச்சா. இப்போ வந்து அந்த மனிதன், அந்த ஆத்மி அவன் யோசிக்கிறான், சலோ ஆஜ் கா பைசா உஸ் சிப்பாயுக்கோ பக்ஷிஷ் கே ரூப் மே தே தேங்கே. இந்த முறை நிச்சயமாக அந்த சிப்பாய்க்கு நம்ம ஏதாவது கொடுப்போம், கொடுத்துட வேண்டியதான்னு முடிவெடுக்கிறான். ஓ கத் சிப்பாயிக்கே காத்து தேக்கர் சலாகையா. இப்போது அந்த கடிதத்தை சிப்பாயின் கையில் கொண்டு போய் கொடுக்குறான். சிப்பாயி பகுத் குஷ் ஹுவா. இப்போ சிப்பாயி வந்து ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. நேற்று தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம், உடனே இன்றைக்கி அதுக்கான நமக்கு ஒரு தன்மை சம்பளம் கிடச்சிருச்சு, இனாம் கிடச்சிருச்சுன்னு அகமகிழ்கிறார். ஓ துரந்த் கச்சாங்சி கே பாஸ் பகுஞ்சா. அவன் உடனே அதை எடுத்துகிட்டு போய் அந்த காசாளர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். கஜான்சினே சப் கத் ஜப் கத் கோல்கர் படா தப் உஸ்கோ படா அஸ்ரத் ஹுவா. இப்போது அதை கடிதத்தை பிரித்து பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு அந்த காசாளர். உஸ்மி லிகாத்தா, அதில் எழுதியிருக்கு கத் லானே வாலேக்கோ தஸ் கோடே லக்வாத்தோ. இந்த கடிதம் கொண்டு வருபவருக்கு ஒரு 10 கசையடி கொடு. கசையடி கோடே லக்வான்றது இந்த குதிரையை அடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த சாட்டை. அதால் ஒரு 10 கசையடி கொடுன்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த பேச்சாரே சிப்பாயிக்கோ கியா மாலும் தா. இந்த ஏழை அந்த சிப்பாய்க்கு என்ன தெரியும், இந்த கடிதத்தை வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். கி கத்மே கியா லிக்காகை, கடிதத்தில் எழுதுனதை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியல. கச்சாஞ்சிக ராஜா கே ஹுக்மகே முதாஃபிக் சிப்பாயிக்கோ தஸ் கோடி லக்வாத்தியே. இவனுக்கு இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறான் போய் ராஜா கிட்ட, இது மாதிரி என்ன அடிச்சிட்டாரு, கசையடி கொடுத்தாருன்னு. பேச்சாரா மார் காக்கர் ரோதா பீத்தா ராஜா கே பாஸ் கயா. இதை அடி வாங்கிட்டவன் நேராக போகிறான் ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. ராஜா கச்சாஞ்சிப்பர் படா குசாயா, அவர் ரொம்ப கோவப்பட்டு அவன்கிட்ட கேட்குறாரு. முலாக்கர் தும்னி சிப்பாய்க்கோ கியோங் பீட்டா, யார் உனக்கு இந்த அதிகாரத்தை, யார் உனக்கு இந்த இதை சொன்னது, உனக்கு யார் இதை ஆணையிட்டதுன்னு கேட்குறான். ராஜா கேட்குறாரு. கஜான்சினே ஹாத் சோடுக்கர்கா, அவர் வந்து கையை கட்டிக்கிட்டு வணக்கமாக சொல்கிறாரு. உசுர்கா ஹூக்ம, அதாவது வணக்கம் உத்தரவரசே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த உசுர்கா ஹூக்ம. ஏ சிப்பாயி கத் லேக்கர் மேரே பாஸ் ஆயா, இந்த சிப்பாயி லெட்டர் எடுத்துக்கிட்டு என்னிடம் வந்தான். மெயினே ஆப்கே ஹுக்மக்கே முதாஃபித் இஸ்கோ கோடி லக்வாத்தியே. அதில் இந்த கொண்டு வரவருக்கு கசையடி கொடுக்கணும்னு இருந்ததுனாரு. ராஜாக்கோ படா ஸ்ரத்துக்குவா, ராஜா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. ராஜா கேட்டார், ஏகத் தும்கோ கைசே மிலா, இதை கடிதம் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டார். இப்போ சிப்பாயி சொன்னான், சிப்பாயி நேக்கா உசுர் உசி ஆத்மீனே தியா ஜோ ரோஜ் யஹாங் ஆயா கர்த்தாகை. இந்த மனிதன் தான் தினமும் இப்படி ஒரு கடிதத்தை கொண்டு வர்றான்னு. ராஜானே ஆத்மிக்கோ புலாக்கர் போச்சா, ராஜா வந்து அந்த மனிதன்கிட்ட கேட்டார், அதாவது அந்த அறிஞன்கிட்ட கேட்டார். சிப்பாயி பர் படா ஹுசாயா, ராஜானே ஆத்மிக்கோ புலாக்கர் போச்சா. ராஜா வந்து அந்த மனிதனை அழைத்து விசாரித்தார் என்ன பதிலான்னு. உஸ்னே சாரி கதா சுனாயி, அவன் எல்லா கதையுமே சொல்லிட்டான். தப்தோ ராஜாக்கோ உஸ் சிப்பாயி பர் படா உசாயா, இப்போ ராஜாவுக்கு சிப்பாயி மேலே கோபம் வந்துருச்சு. உசே பௌரன் நௌக்கரிசே நிகாழ்த்தியா, இப்போ கோபம் வந்தவர் என்ன செஞ்சார், அவனை வேலை விட்டு தூக்கிட்டார்.
देखो बख्शीश मांगने की उसको कैसी सजा मिली। दान केट्टदरकाग दंडने कदचा पारेंगे इदा इंदा इदोड कदच्चुरुकों।